ஹல்லேலூயா, குட் மார்னிங். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எழுந்துட்டீங்களாங்க? தூக்கத்திலிருந்து எழுந்துட்டீங்களா? ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் நீங்கள் ஆசையோடு இருக்கிறீர்களா? ஏற்கனவே தேவனோடு கூடங்கள் நேரத்தை செலவிட்டு மற்றொரு விஷய தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். அது இன்னும் படுக்கையில் இருக்கிறவர்கள் இப்பொழுதாவது எழுந்து கொள்ளுங்கள், வாருங்கள் ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் உம்முடைய வார்த்தைகளில் இருக்கிற ஒவ்வொரு சத்தியத்தை அறிந்து கொள்கிற ஒவ்வொரு அனுபவமும் எங்களுக்கு மேன்மையான காரியம் என்று அறிந்து கொள்வதற்கும் ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து இந்த கடைசி நாட்களில் நாங்கள் விழிப்போடு இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் புத்தியும் ஞானமும் வேண்டும் என்றால் படிச்சா மாத்திரம் போதாதுங்க. இன்னைக்கு என்னவோ தியாலஜிங்கிறாங்க, பைபிள் ஸ்டடி அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அல்லது PhD படிச்சிருக்கிறேன், சில காரியங்களில் நான் கைதேர்ந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள், நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான காரியங்கள், தேவனை குறித்த விஷயங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விஷயங்கள், மரித்ததற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை, அவற்றை குறித்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் படிக்கணும்னா நீங்கள் பைபிளை படிங்க, தெரிஞ்சுக்கணும்னா பைபிள் வாசிங்க. ஒன்லி தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். நாம் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு சரீரப்பிரகாரமானவர்கள் அல்ல. நீங்கள் அப்படி யாராவது இன்னும் இருக்கீங்களா? இந்த சரீரப்பிரகாரம் என்னத்தோட எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இன்னும் கோபங்கள், பகைகள், பழிவாங்குதல், பொறாமைகள், பேதங்கள், இன்னும் என்ன இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு நம்ம பைபிளில் பார்க்க முடியும். இதெல்லாம் சரீரத்தின் காரியங்கள், பரிசுத்தமின்மை, காமவிகாரம், பணமோகம், பண ஆசை. நாம் தேவனை அறிந்து கொண்ட பிறகு நம்முடைய ஆசைகள், நம்முடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள், நம்முடைய யோசனைகள் எல்லாம் இவைகளை குறித்ததாகவே இருக்கும் என்றால் நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல, சரீரப்பிரகாரமானவர்கள் தான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்கள் தான் ஆட்டமாக இருப்பான். ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறவன் ஆண்டவர் கற்றுத்தருகிறேன், ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களை அறிந்து பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தமாகி பிறரையும் ஆயத்தமாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்கள், இந்த முடிவின் நாட்களில் என்னத்துக்கு முடிவுனா எல்லா காரியங்களுக்குமே ஒரு முடிவு இருக்கு அப்படித்தானே? ஒருவேளை தலைமுறை தலைமுறையா யுக யுகமாக இந்த பூமியில நம்ம இப்படியே இருப்போம்னு நினைக்கிறீங்களா? என்ன யார் இருக்கீங்களா? ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அடையாளங்கள் எல்லாம் தெரிகிறது, இந்த உலகமும் அதன் முடிவும் சமீபமாகிவிட்டது என்பதை. கடைசி நாட்களிலே மனிதன் சரீரப்பிரகாரமான எண்ணத்தோடு இருப்பான் என்று. ஏனென்றால் பிசாசானவன் சரீரத்தின் எண்ணங்களை விதைத்தான் ஆதாமுக்குள்ளே, ஏவாளுக்குள்ளே, அல்லது அவர்களை அவர்களுக்குள் ஏவினான் சரீரப்பிரகாரமானவைகளில் விழுந்து போகும்படியாக. அப்பத்திலிருந்தே மனிதன் சரீரப்பிரகாரமாகத்தான் நடந்து கொண்டு வருகிறான். கிறிஸ்து நமக்காக பலியாகி தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அக்கிரமங்களினாலும் மீறுதல்களினாலும் செத்துப்போன நிலைமைக்குள்ளாக இருந்த நம்மை அவர் எழுப்பியிருக்கிறார். எனவே நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவருடைய காரியங்களை அறிந்தவர்களாக, அவருடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் விதவிதமான பேதங்களை, வேறுபாடுகளை நாம் பார்க்கிறோம். விதவிதமான பக்திகள், பக்தி வார்த்தைகள், இவன் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கூட நாட்களிலே விதவிதமான பக்தியை பார்க்கிறோம். எது உண்மை, எது பொய், எது உண்மையானது, எதன்படி நடக்க வேண்டும், நடக்கக்கூடாது என்பதை அறியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். யோவான் எழுதின முதலாவது நிருபத்தின் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் கள்ள தீர்க்கதரிசிகளாக எழுந்திருக்கிறார்கள், பொய்களை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகமா இருக்காங்க. அப்பவும் சரி, இப்பவும் சரி, இப்ப இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பொய்களையே
அடித்து சொல்லி அதை பிரபலமாக்குகிறவர்களாக விஸ்தரிக்க பண்ணுகிறவர்களாக நாட்களில் அதிகமாக நம்ம பார்க்குறோம். ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே சிம்பிளாக இங்கிலீஷில். இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் தவறான செய்திகளை எல்லாம், எது ரைட்டானது எது தப்பானது, எது உண்மையானது எது எல்லாம் பொய்யானது, எது கரெக்டு எது கரெக்ட் இல்லாதது தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறோம். அதனால தான் வேதம் மிக தெளிவாக சொல்லுகின்றது, எல்லா ஆவிகளையும் நம்பாமல். எல்லா ஆவிகளையும், எந்த ஆவி? தேவனுடைய ஆவி, ஆவியானவர் ஒருவரே. ஆனால் அசுத்த ஆவிகள், ஆவிகள் விழுந்து போனவைகள், ஏராளமான ஆவிகள் வெவ்வேறு விதத்தில் அவைகள் ரியாக்ட் பண்ணுகிறது. அசுத்த ஆவிகள் சரீரப்பிரகாரமான காரியங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எது தேவனுடைய ஆவி, எது அசுத்த ஆவி, எது சரியான ஆவி, எது கெட்ட ஆவி, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அங்கே இருக்கு பாருங்களேன், 5வது வசனத்தில் இல்ல 4லிருந்தே வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்திற்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நீங்களோ உலகத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. உலகத்திலே நீங்கள் இருந்தாலும் கூட உங்களிலே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் பெரியவர். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகத்திலே இருந்தாலும் கூட உலக பிரகாரமாக நடக்க மாட்டோம். எத்தனை பேர் இன்றைக்கு சரீரப்பிரகாரமா, உலக பிரகாரமா, உலகத்தின் பட்சமா, என்ன உலகம் உலகம் உலகம்னு சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா? உலகம் அப்படின்னாலே சரீரத்தின் ஆசை, கண்களின் ஆசை, ஜீவனத்தின் பெருமை. இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் இதுதானே, சரீரத்தின் இச்சை, அப்புறம் கண்களின் இச்சை, அப்புறம் ஜீவனத்தின் பெருமை. சாப்பிட்றது, எதை சாப்பிட்றது, எதை குடிக்கிறது, எதை வேணாலும் சாப்பிடலாம், ஆரோக்கியத்திற்காக எது வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் அந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட், அந்த ஃபுட் இன்னைக்கு பார்க்குறோம்ல, எத்தனை எத்தனை வெரைட்டி வெரைட்டியான போஜன பதார்த்தங்கள்ல மார்க்கெட்டில், டப்பாவில், டின், பேக்ட், இவங்களால் எத்தனையோ தீங்கு வருது இல்லையா? எது இதில் ஆரோக்கியமானதா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியறதில்ல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடலாம், என்ன குடிக்கலாம், எந்த பிராண்டை குடிக்கிறது, எந்த கம்பெனி குடிக்கிறது, எந்த ஃபுட்டு சாப்பிட்றது, இதே யோசனை. எதை உடுத்திக்கிறது, ஏன்னா ஃபேஷன்ஸ் இன்றைக்கு நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த வஸ்திரங்களை குறித்து, ஆடைகளை குறித்து, ஆபரணங்களை குறித்து, ஆஸ்தியை குறித்து, வீடுகளை குறித்து, வாகனங்களை குறித்து, இதுக்கு முன்னாலெலாம் இப்படி இருக்கலைங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு வாகனம் தேவைப்படுது, ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகிறது, பிரயாணம் பண்ணுறதுக்கு, துரதுரமான இடங்களுக்கு, சிட்டிஸில் லாங் லாங் ட்ராவலை மேற்கொள்கிறதுக்கு. இப்படித்தானங்க இன்னைக்கு எத்தனையோ விதமான கார்கள், எத்தனை பைக்குகள், அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ, அதில் ரொம்ப பெருமையாக இருக்கணும். எந்த பிராண்டு நல்ல பிராண்டு, எந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை. அதே போல் இன்னும் அடுத்த இது பார்த்தா எஸ்டேட், ரியல் எஸ்டேட், இந்த இடத்துல வீடு வாங்கணும், வெஸ்டர்ன் ஸ்டைலில் கட்டணும், அதோட இட்டாலியன் ஆர்கிடெக்டை வரவழைக்கணும், அது இதுன்னு என்னென்னவோ இம்போர்ட்டட் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். இதே யோசனை காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து. இது பெரிய பணக்காரங்களுக்கு, பணம் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும்னு இருக்கும். பெரும் பணக்காரங்களுக்கு இந்த உலகத்தில் இன்னும் அதிகமாக பணக்காரங்களாகணும்னு, இந்த உலகத்து மேலேயே தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு, தன் மனோட எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம், ஃபியூச்சரை குறித்த எண்ணங்கள், சிந்தைகள், செயல்பாடுகள் எல்லாம், இப்படி போடுற திட்டங்கள் எல்லாமே உலக பிரகாரமாகத்தான் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலக பிரகாரமாக இருக்கிறவர்கள் பிசாசுக்கு சம்பந்தப்பட்டவர்கள். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. அந்த உலகம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்குது, அவர்களை கனம் பண்ணுது, கர்வப்படுத்துது, அவங்களுக்கு லாபம் கிடைக்குது, அவங்க அப்படியே பூரிச்சு போயிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனுக்குரிய வார்த்தைகளை தேவனை அறிந்தவன் தான் கேட்பான். என்னங்க, நான் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன், எப்படி இந்த உலகத்தில் பத்திரமா இருக்கிறது, எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது, எப்படி
ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அல்லது நல்ல ஃபுட்டு எப்படி சாப்பிட்றது, அல்லது எப்படி இந்த உலகத்தில் பெரிய பணக்காரங்களாக ஆகிறது, இந்த உலகத்தில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி நாம் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு வியூவர்ஸ் ஏராளமாக இருப்பாங்க. ஏன்னா அதுதான் இன்றைக்கி தேவை இந்த உலகத்தில், அதை பார்க்குறவங்க நிறையா பேர். ஸோ உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேடுறாங்களே தவிர, மரித்ததுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு நம்மை சிருஷ்டித்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அந்த விஷயமோ, நமக்கு இந்த சரீரம் மட்டுமல்ல ஆத்மா இருக்கிறது. விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கே திரும்பும், ஆவியோ தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும் என்கிற விஷயத்தை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் எப்போதும் உலக பிரகாரமானவர்களை பேசினால் உலகத்திற்குரியவன். ஒரு மனிதன் பக்திக்கேதுவான ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிறான் என்றால் அவன் ஆவிக்குரிய பிரகாரமானவன், விசுவாசி. இந்த உலகத்திலே இரண்டு கூட்டத்தார் தாங்க, விசுவாசிகள் அவிசுவாசிகள். தேவனுக்குரியவர்கள் சாத்தானுக்குரியவர்கள், ஒளிக்குரியவர்கள் இருளுக்குரியவர்கள். நாம் குலம் ஜாதி மதம் பாஷை உழவு வச்சிருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் பார்க்கிறது ஒன்னே ஒன்னதான். ஆண்டவர் அறிந்திருக்கிறவர்கள் அறியாதவர்கள், அவருடைய சுவிசேஷத்தை கேட்டவர்கள் கேட்காதவர்கள், கழுவப்பட்டிருக்கிற பாவிகள் கழுவப்படாத பாவிகள். ஆனால் எல்லாருமே பாவிகள் தான், நிறைய பேர் இதை ஒத்துக்கிறதில்ல. கழுவப்பட்ட பாவி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வான், கழுவப்படாத பாவி தன் மனம் போன வாழ்க்கையை வாழ்வான். நம்முடைய போதனைகள் நாம் போதிக்கிற போது, அல்லது நாம் கடைபிடிக்கிற நடைமுறைகளின் அடிப்படையில் ஆவிக்குரிய பிரகாரமானவங்களா சரீர பிரகாரமானவங்களான்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் கொஞ்ச நேரம் ஒருத்தர் கூட உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த பேச்சில் இவ்வளோ நேரம் உலக பிரகாரமான காரியங்களை குறித்து, ஆடைகள் ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் அவர் உலக பிரகாரமாறுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஒரு மனிதர் பேசுகின்ற போது அவர் தேவனை குறித்து, பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்து, ஆவிக்குரிய பிரகாரமான வாழ்க்கையை குறித்து, பாவத்தை விட்டு விலகுவதை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு, நல் மனசாட்சியை காத்துக்கொள்வதற்கு, தேவனுக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற வார்த்தையோடு தேவனுக்கு ஏதுவான காரியங்களை பேசினால் அவர் கட்டாயமாக ஆவிக்குரிய மனிதர். நன்றி. இயேசுவின் நாமத்தை தரித்துக் கொண்டு, அநேகர் இந்த உலக பிரகாரமானவைகளே பேசுகிறவர்களாக, உலக பிரகாரமானவைகளுக்காகத்தான் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மாதிரி நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்க. எல்லா ஆவியையும் நம்பக்கூடாது, எல்லா மனிதனையும் நம்பக்கூடாது, எல்லா போதகனையும் நம்பக்கூடாது. இந்த போதனை ஆவிக்குரிய பிரகாரமானதா, வேதத்தின் அடிப்படையிலானதா என்பதை நீங்கள் பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி? உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்காம உங்கள் வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, அதாவதுங்க நம்ம சில விஷயங்களை பேசும்போது சிலர் நம்மளோட ஒத்து போவாங்க, சிலர் எதிர்த்து நிற்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்முடைய அபிப்பிராயங்கள், நம்முடைய நடையுடைய பாவனைகளில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா, வேறுபாடுகள் இருக்கும்ல. அதை பற்றி நான் பேச வரல. ஒருத்தர் ஒன்றை விரும்புவார், இன்னொருத்தர் அதை விரும்புவார். ஒருத்தர் இந்த காய், இன்னொருத்தர் இன்னொரு காய் விரும்புவாங்க. அந்த மாதிரி காரியங்களை நான் சொல்லலைங்க. ஆனால் ஒரு நபர் தேவனுடைய பேரா, நீ அதெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, ரட்சிக்கப்படணும்னா அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிற, ஆனால் பொய் சொல்கிற. ஏன் இந்த மாதிரி நடக்கிறேன்னு கண்டிக்கும்போது அதனால் பேதங்கள் உண்டாகிறது என்றால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆவிக்குரிய பிரகாரமானவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களிலே சிந்தையாக இருப்பார்கள், விரும்புவார்கள். சரீர பிரகாரமானவர்களை நாடி போக மாட்டார்கள். உலகத்திற்குரியவர்கள் உலகத்திற்குரியவர்களின் பேச்சை கேட்பார்கள், தேவனுக்குரியவர்களோ தேவனுடைய பேச்சை கேட்பார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதிலே சந்தோஷப்படுறீங்களா, அது உலகத்தின் வார்த்தைகளை கேட்பதில் நீங்க சந்தோஷப்படுறீங்களா? உங்களுக்கு போதிக்கிற போதகர்கள், வழிநடத்துகின்ற தலைவர்கள், உங்களுக்கு இருக்கின்ற உங்கள் நண்பர்கள் உங்களை ஆவிக்குரிய விஷயங்களில் வழிநடத்துகிறவர்களா இருக்கிறாங்களா, அல்லது உலகத்திற்குள்ளாக இருக்கிறவைகளிலே உங்களை வழிநடத்துகிறவர்களாக இருக்காங்களா? இதன் அடிப்படையில் தான் யார் தேவனுக்குரியவர்கள், யார் சாத்தானுக்குரியவர்கள், யார் ஆண்டவருக்காக வருகிறார்கள், யார் பிசாசுக்காக வருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். விசுவாசிகளோடு எப்பவுமே கலந்து கொள்ளாதீங்க. தேவனை நாம் நம்ப வேண்டும். எல்லாருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் வார்த்தைகள் தான் ஜீவ அப்பமாயிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தின் சாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். பரலோகத்திற்கேதுவான, நித்திய வாழ்க்கைக்கேதுவான விஷயங்களின் மீது நாட்டமாயிருங்கள். சரீரப்பிரகாரமானவர்களாயல்லாமல் ஆவிக்குரியவர்களாக
வாழுங்கள். என் 4:6 ஒரு முறை வாசிக்கிறேன். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும். வஞ்சகம் என்றால் உண்மை அல்லாதது, அது ஒரு பிரமை. சத்தியம் என்றால் அது உள்ளது. தேவனுடைய வார்த்தைகள் சத்தியமுள்ளவைகள். ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார் என்பதே சத்தியமாக இருக்கிறது. நமக்காக அவர் உயிரை தந்தார் என்பது உண்மை. நமக்காக பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதும் உண்மை. நீங்கள் இவைகளை நம்புகிறீர்களா, அல்லது இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பதுதான் மரித்ததுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையை பற்றி என்ன கவலை, அது எதுவும் இல்லை, இங்கே சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் அதுவே நமக்கு போதும், இருக்கிறவைகளை அனுபவிக்கணும், கண்ணு முன்னால் இருக்கிறத அனுபவிக்கிறத விட்டுட்டு என்னைக்கோ எங்கேயோ இருக்கிறத எதை நினைக்கணுங்கிற புதகங்கள் கூட உண்டு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்திலே பரலோக ராஜ்யத்திற்காக நாம் ஆயத்தப்படும்படியாக நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட தேவ சித்தத்திற்கு ஏதுவான எண்ணங்களால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகிற நாள் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் உலகத்தாரே போல எதை புசிக்கலாம், எதை குடிக்கலாம், எதை உடுக்கலாம் என்று கவலைப்பட்டுக் கொண்டிராமல் எங்களை சிருஷ்டித்திருக்கிற சிருஷ்டி கர்த்தர் இருக்கிறார். நாங்கள் பாவிகளாய் அக்கிரமக்காரர்களாய் அவரை விட்டு விலகி போன போது எங்களை ரட்சித்து மீட்டெடுக்க வந்த கிறிஸ்து எங்கள் சிச்சையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக பலியாகி எங்களை தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறதற்கும், காணப்படுகிறவைகளின் மீது அல்ல, காணப்படாதவைகளின் மீது நாங்கள் ஆண்டவரை விசுவாசம் வைக்கும்படியாக, காணப்படாதவைகளின் மீது, நிரந்தரமானவைகளின் மீது, பரத்துக்கேதுவானவைகளின் மீது நாங்கள் நோக்கமாயிருப்பதற்கேற்ற ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய் ஆவிக்குரியவர்களாய் உம்முடைய வருகைக்காக காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபையருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு சோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். கட்டாயமாக தேவன் கிருபையருளி செய்வார். ஆண்டவருக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் ஒவ்வொருவரோடும் கூட துணையாயிருப்பதாக. மும்பை மற்றும் மும்பையின் சுற்று வட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஜூலை 17 அன்று மும்பையில் மற்றொரு தரம் ஒன் டே கெட் டுகெதர் என்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். தேவதாசன் கூட வருவார் என்று, தேவ ஊழியம் செய்வதற்காக ஆசைப்படுவோரை பலப்படுத்த வேண்டுமென்று, அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை சோசியல் மீடியா மூலமாகவும், அதேபோல சுப சந்தேஷில் வருகிற கல்வாரி தரிசனம் ஹிந்தி நிகழ்ச்சியின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற எல்லோரையும் நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்கவும் சென்னையிலிருந்து மும்பைக்கு வருகிறோம். நீங்களும் இந்த கெட் டுகெதருக்கு தவறாமல் வாருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக அனுபவிக்கலாம். முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயன், தாராவி, மும்பை. மேலும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு 9884907779 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் அனுப்பலாம். இல்லை என்றால் 9540401 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக வருவீங்க தானே? உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட தெரியப்படுத்துங்கள்.